சார் இப்போ ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா நியூமராலஜி மேலே நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. நியூமராலஜி படி வந்து பேர் மாற்றம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ லெட்டர்ஸ், அதாவது ஏல பார்த்திங்கன்னா வந்துட்டு அபிநயா, அதுக்கப்புறம் வந்து அனன்யா, இந்த மாதிரியான பெயர்கள்லாம் நிறைய இருக்குது ஏ லெட்டர்ஸில். இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் ஏ லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறது? இப்போ ஒருத்தருக்கு வந்து அதாவது முதல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு பேர் வைப்பது கிரகம்தான், நம்ம அப்பா அம்மா இல்லை. கிரகம்தான் பேர் வைக்கிது, கிரகம் இல்லைன்னா எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு விளக்கத்துக்கு போகலாம். இப்போ கிரகம் பொய், இரையாற்றல் இல்லை, சோசியம் பொய்யின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்கள கூப்பிட்டு வச்சு நல்ல ஒரு சோழி பிரசனம் தெரிந்த நபர்கள் அவர்களிடம் சோழியை கொடுத்து சோழி போடும் பொழுது முக்கூட்டு கிரகம்னு ஒன்று இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் இது மூணுமே முக்கூட்டு கிரகம், ரைட்டா? சோழி கட்டம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சூரியனுக்குன்னு சோழி போட சொல்லுங்கள். 6வது கட்டம்னு வருது, 6 சோழி விழுந்துருச்சுன்னு வைங்க. 6வது கட்டத்தில் சூரியனை போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு போடணும், திருப்பி கையில் சுக்கிரனுக்கு போடணும்னு சொல்லி சோழியை கொடுங்க. சோழியை குலுக்கி போட்டால் ஒன்று 5வது நம்பர் சோழி விழுகும், அல்லது 6ஆம் நம்பர் சோழி விழுகும், அல்லது 7ஆம் நம்பர் சோழி விழுகும். இதை தவிர்த்து வேறு சோழி விழுகாது. எப்படி சார் அது கரெக்டாக சொல்கிறீங்க? அது இயற்கையாக அது விஷயம். கரெக்டாக ஒன்று 5ல் விழுகும், அல்லது 6ல் விழுகும். ஏற்கனவே சூரியன் 6ல் விழுந்துருச்சு, கரெக்டாக? சோழி பலகையில் கட்டம் போட்டு வச்சுருப்பாங்கம்மா, மேஷம் ரிஷபம்னு கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, லக்கணத்துக்கு தான் மொதல் போடுவாங்க. 12 சோழி போட்டு கையில் இப்படி சூரிய எடுத்து இப்படி எடுப்பாங்க, அதில் அப்படி பிரித்து பிரித்து 4 நாளாக பிரிப்பாங்க. கையில் எவ்வளோ வருதோ அதை 4 நாளாக பிரிப்பாங்க. மிச்ச எண்ணிக்கை என்ன வருதோ அந்த எண்ணிக்கை தான் லக்கணம். கரெக்டாக ஒரு உங்களுக்கு பிரிக்கும் பொழுது ஒரு 11 சோழி அதில் உள்ளங்கையில் வந்துருச்சுன்னு வைங்களேன், லக்கணத்தை தூக்கி என்ன பண்ணுவாங்க, கும்பத்தில் தூக்கி வச்சுருவாங்க. அப்போ லக்கணம் கிடைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி சோழியை தேய்ப்பாங்க, எடுப்பாங்க, பிரித்து எண்ணுவாங்க. எண்ணும் பொழுது 6 சோழி வந்துருச்சுன்னா 6வது கட்டத்தில் சூரியனை போடுவாங்க, ரைட்? திருப்பி சோழி அப்படியே உருட்டுவாங்க, சோழி எடுப்பாங்க. கரெக்டாக 5வது சோழி வரும், இல்லைனா 6வது சோழி வரும், இல்லைனா 4வது சோழி விழுகும். இது வந்து முக்கூட்டு கிரகம். சூரியன், புதன், சுக்கிரன், சூரியன், புதன், சுக்கிரன் இது மூணுமே முக்கூட்டு கிரகம். இது நெருங்கித்தான் விழுகும், சோழியில் மாறி விழுகவே விழுகாது. யார் போட்டாலும் சரி, ஆண்டி போட்டாலும் சரி, அரசன் போட்டாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க போட்டாலும் சரி, இல்லாதவங்க போட்டாலும் சரி, சோழி மாறியே விழுகாது. அது மட்டும் கரெக்டாக வந்து அக்யூரஸியாக. இல்லைன்னா வெறும் 12 சோழி, இப்போ 408 சோழிலாம் வச்சு இப்படி மாதிரிலாம் போட மாட்டோம். வெறும் 12 சோழி, டக்குன்னு 12 சோழி போடுவோம். 6வது சோழி வரும், அப்போ கன்னியாலக்கணம் கணிச்சிக்குவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், சூரியனுக்கு தான் அடுத்து போடணும், மனசுக்குள்ளே சூரியனை நினச்சி போடுவோம். 5ன்னு வரும், அப்போ கன்னியாலக்கணத்துலேருந்து 5ஆம் இடது மகரம், அங்கே போய் சூரியன் விழுந்துடும். அடுத்து சுக்கிரனை நினச்சி அடுத்து சுக்கிரனுக்கு போடுவோம். ஒன்று கும்பத்தில் வரும், அல்லது தனுசில் வரும், அல்லது மகரத்துலேயே வந்துடும். அடுத்து புதனுக்கு நினச்சி போடணும். இந்த 3 கட்டத்தை தவறி எங்கேயுமே போகாது, எங்கேயுமே போகாது. அப்போ கிரகம் இருக்குன்னு நம்புகிறோம், ரைட்? கிரகம் இருக்குங்கிற நம்புனாத்தான் ஜோசியம் பலிக்கும். ஆனால் இந்த சோழி போகிறதுல அக்யூரஸியாக வேலை செய்யும், கரெக்டாக? அப்போ கிரகம் தான் நமக்கு பேர் வைக்கிது, நம்ம பேர் வைக்கலை. நமக்குள்ளே உதிக்கின்ற சிந்தனை யாருன்னா சந்திரன். நமக்கு தலையில் இருக்க மூளைக்கு அதிபதி யார், சூரியன். அதில் உதிக்கின்ற சிந்தனை சந்திரன். ஸோ இது ரெண்டுமே கட்டாச்சுன்னு வைங்களேன், மண்டை சுத்தம், புரியுதா இல்லையா? அப்போ நியூமராலஜிங்கிறதும் பேரியலும் கிரகங்களும் எல்லாம் ஒன்று தான். அது மேல்நாட்டு கலையாக இருந்தாலும் நம்ம கிரகத்தோடு இணைச்சி சொல்கிறது கரெக்டாக வருது. உதாரணமாக நீங்கள் ஏவரிசை கேட்குறீங்க, முதல் எழுத்து அர்ஜுனா, அல்லது அம்பிகா, அல்லது அண்ணாமலை, அல்லது அனன்யா, அல்லது அபிராமி, இப்படி, அல்லது அருந்ததி, இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பேர் கொண்டவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சூரியன் பலமாக ஜாதகத்தில் இருக்க வேண்டும், அல்லது மேஷ லக்கணத்தில் அவங்க பிறந்திருக்கணும், அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கணும், அல்லது தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கணும், கரெக்டாக? மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கணும், அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கணும், அல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கணும், அல்லது விருச்சிக லக்னம். அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அந்த பேர் கரெக்டான பெயர் ஜாதகரை கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சு கொண்டு போயிடும். மகர லக்கணத்தில் பிறந்து ஆவரிசையில் பேர் வச்சாங்கன்னு வைங்க, சோழி சுத்தம், ஜாதகம் வேஸ்ட். மீன லக்கணமும் விழுந்துடக்கூடாது. இப்போ உதாரணமாக அண்ணாமலைன்னு பேர் வச்சு மீன லக்கணம் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டு துலா லக்கணம் விழுகக்கூடாது. அவங்க துலா லக்கணமாக இருந்தால் அந்த பேருக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இறைவன் உன் லக்கணப்படி உன் விதிப்படி உன் பெயர் மாற்றம் ஏற்பட்டு கஷ்டப்படணுங்கிறது விதி. இதை மாற்றிக்கொள்வதற்கு அவங்களுக்கு யோகம் இருந்தால் தான் மாற்றிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் ஆவரிசையில் பேர் அமைஞ்சு மேச லக்கணமோ அல்லது சிம்ம லக்கணமோ அல்லது தனுசு லக்கணமோ அல்லது விருச்சிக லக்கணமாக வந்து சூரியன் பலப்பட்டால் ஜாதகர் லைஃப் சூப்பர். இந்த லக்கணம் வந்தாலே 80 மார்க் வண்டி ஓடிடும். இந்த லக்கணமும் வந்து சூரியனும் பலமாகி சந்திரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர ஜாதகர் விஐபி. அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள் லாஜிக்கு. ஏன்னா மொதல் வீட்டுக்கார யார்? மொதல் கிரகம் அது சூரியன் தான் மொதல் கிரகம். அப்போ மேசத்துக்கு சூரியன் 5 கூடையவன். மேசத்துக்கு குரு வந்து பாக்கியாதிபதி. குருவுக்கு பாக்கிய வீடு சிம்ம வீடு, தனுசுக்கு பாக்கிய வீடு சிம்ம வீடு, தனுசுக்கு பாக்கிய வீடு சிம்ம வீடு. 1ஆம் நம்பருக்கு அதிபதி யார்? சூரியன். விருச்சிகத்துக்கு அவர் 10ஆம் அதிபதி. ஸோ தொழில் சிறக்கும், தொழில் அதிபர், உயர்ந்த பதவி, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க லைஃப்பில் இருக்கும். இது இல்லாமல் அவங்க வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து மகர லக்கணத்தில் பிறந்துட்டாங்கன்னு வைங்க, அல்லது மீன லக்கணத்தில் பிறந்துட்டாங்கன்னு வைங்க, அல்லது கன்னியா லக்கணத்தில் பிறந்துட்டாங்கன்னு வைங்க, இந்த பேர் வச்சும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஜாதகத்தில் சூரியன் திதிசூனியம் பாதகம் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோ ரூல் இருக்குது நியமலாஜில். அந்த ஒரு மொதல் எழுத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம். மொத்தம் எழுத்து உங்கள் பேர் என்ன? இப்போ பேரை வச்சு சொன்னோம், ஒரு இடம் நம்ம ஆதரில் தான் பேரை வச்சு சொன்னோம். பேரை வச்சுட்டே முழு பலன்னு சொன்னோம். இந்த பேரை வச்சுக்கிட்டே உங்கள் பேரை வச்சு சொன்னதான் அப்போ அதில் இதுதான் மெத்தடு, கரெக்டா? இதுதான் லாஜிக்கு. ஸோ அப்போ அந்த நியமலாஜி படி ஏ வரிசையில் முதல் எழுத்து பேர். இன்சியில் விட்டுருங்க, அப்பாவுடைய எழுத்து ஜாதகருடைய முதல் எழுத்து ஏ. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா என் பையன் பேர் அர்ஜுனா, அவன் பிறந்தது மேச லக்கணம். அவனுக்கு சூரியன் 6ல் தான் இருக்கார், அது உபஜயஸ்தானத்தில். அந்த சூரியனை அவனுடைய ஜாதகப்படி குரு பார்வையிலலாம் இல்லை, ஆனால் சுபரோட வீட்டில் இருக்கார். சூரியன் 4 கூடை சாரத்தில் இருக்கார். ஆனால் லக்கணம் மேச லக்கணம் அது மாதிரி பாஸ், அவ்வளோதான். இது என்னுடைய ஆய்வில் நிறையா கண்டுபிடிச்சி அவங்க இந்த பேர்கள் இருக்கிறவங்களெல்லாம் அது நல்லா இருக்காங்க. இந்த ஆர்டரில் இருக்கிறவங்க அதான் சொல்லல. சூரியனுடைய ஆதிக்கத்தில் முதல் பேர் வந்து ஏ வரிசையில் முதல் பேர் வந்து மேசம், சிம்மம், தனுசு, விருச்சிகம் இந்த லக்கணங்களாக அமைந்து சூரியன் வலுப்பற்றால் 100 மார்க்கு. இல்லை சூரியன் 3/11 உபஜயஸ்தானத்தில் இருக்கார், லக்கணம் தான் லக்கணம் போதும். அல்லது சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும், இவ்வளோதான் மேட்ரு. அப்போ பையன் மேச லக்கணம், கிருத்திகை நட்சத்திரம். சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரம், அஷ்டத்தில் இருக்காரு. சந்திரன் சூரியனும் பரிவர்த்தனை பெற்ற நட்சத்திரம். பொதுவாக 5 கூடை 6ல் இருந்தால் கேம்பஸில் வேலை கிடைக்கும். 5 படிப்பு 6 வேலை. அப்போ ஏங்கிற முதல் எழுத்துக்கு அந்த முதல் எழுத்துக்கான அந்த லக்கணங்கள் வலுப்பெறணும். அதே ஒரு ஏங்கிற முதல் எழுத்து பேர் அனன்யான்னு பேர். அதே அபிராமின்னு ஒரு பேர் ஒரு பெண்ணுக்கு, மகர லக்கணம், மணவாழ்க்கை அவுட்டு. சாமி, இந்த பேருக்கும் இந்த லக்கணத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேர் இருக்குது. இந்த பேரோடு நீங்கள் பிறக்கணும், கஷ்டம் வரணுங்கிற சாகத்தில் இருக்குது தாயி. அப்போ வேறு பேரை மாற்றிக்கோங்க தாயி அப்படின்னு சொல்லி வேறு பேரை மாற்றினதுக்கப்புறம் தன்யான்னு பேரை மாற்றினதுக்கு பிறகு இந்த பொண்ணு சூப்பர், ஸ்ரீ தன்யான்னு மாற்றி விட்டேன், ஸ்ரீ தன்யான்னு மாற்றி விட்டு இந்த பேரை வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குது சார். ஆனால் பொதுவாகவே ஏ லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் வந்து கெரியர் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அது உண்மை தானே? அது ஓகே இல்லைங்களே, ஆனால் லக்கணம் இதுவாக அமையணும். இது இருந்தால் நம்ம ஏ லெட்டர்ஸில் பேர் வச்சுக்கலாம், சூப்பராக வரும். ஓகே, இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி பொதுவாவே எல்லாருக்குமே இத அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறப்போ மேஷம் இந்த லக்னமா இருக்கணும் சூரியன் வலுப்பறணும் அல்லது சந்திரனாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம चूஸ் பண்ணணும் ஆமா அது இருந்துருச்சுனா அவங்க 100% சக்சஸ் மார்க் போட்ற வேண்டியது இது இல்லனா அவங்க என்னதான் அந்த ஏ வரிசையில முதல் பேர் வச்சாலும் போராட்டம் போராட்டம் இம்சை இது ஜோதிடர் தப்பு கிடையாது பிரபஞ்சத்து நம்ம முன்னாடி செஞ்ச கர்மா பிரகாரம் தான் நடக்குது सो ए वरसैलन वंदुरुचुना मुदल एलुत्तु ए अवंगलुक्कु इंद लग्नमानु पाकणुम सूर्यन नल्ला इरुक्कारानु पाकणुम सरी चंद्रनादु सूर्यनुடைய நட்சத்திரத்துல இருக்காரான்னு பார்க்கணும் ஏன் கேக்குற முதல் வீட்டுக்காரர் யாரு மேஷம் மேஷத்துக்கு யோகாதிபதி யாரு சிம்மத்துக்கு சூரியன் மேஷத்துக்கு பாக்கியாதிபதி யாரு தனுசு சரி விருச்சிகத்துக்கு 10 ஆம் அதிபதி யாரு சூரியன் ரைட்டா இத லாஜிக் ஓகே சார் சோ இப்பள்ள நியமலாஜில போகலாம் பிறந்த தேதி வச்சு ராசி லக்னத்தை சொல்லிப்புலாமா பிறந்த தேதி வச்சு ஒரு ஜாதகம் படி பாத்தீங்கன்னா 8 ஆம் தேதி பிறந்தவருக்கு 17 ஆம் தேதியை சேர்த்து வச்சிரறாங்க 16 ஆம் தேதி 8 ஆம் தேதியும் 16 ஆம் தேதியும் சேர்த்து இருக்கு ரெண்டு கீரி பாம்புதான் இவர் 8 ஆம் தேதி பிறந்திருக்காரு பெண் 16 ஆம் தேதி பிறந்திருக்கு 8 ஆம் தேதி சனியோட ஆதிக்கம் 16 ஆம் தேதி 6 ஐ கூட்டினா 7 கேது எப்படி இருக்கும் சனி கேது ரெண்டு வாளானல ஒரே வீட்டுக்குள்ள நவகிரகமா இருக்கு நீ அந்த பக்கம் திரும்பிக்க நான் இந்த பக்கம் திரும்பிக்கங்கிறது வீட்டுக்குள்ளக்க ரெண்டு பேருக்குள்ளக்க மன வாழ்க்கை தாம்பத்தியம் எதுவும் கிடையாதா எங்க அப்பா சொன்னாலும் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன் என்னை தொடக்கூடாதியா அந்தம்மா எங்க அம்மா சொன்னாலும் அவனை கட்டிக்கிட்டேன் அவரு என் கூட பேசாத ஆனா ஒரே வீட்டில் சமைச்சு சாப்பிடுறது வேற வேற டைப்ல எப்படி ஒரே அடுப்புல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிட்டு சமைச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க ஊருக்காக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போறது இல்லை அவர் முன்னாடி போனா 20 அடி தள்ளி அது பின்னாடி வருது இப்படிலாம் இருக்கு இது அவங்க அப்படி ஒரு ஜாதகம் வந்து அப்படி ஒரு பிறந்த நேரம் நியூமராலஜி வந்து இந்த தேதியில மன வாழ்க்கை பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இத நீங்க அந்த பெயர்களை மாற்றிக் கொள்ளுங்கள் சொல்லி பேர் அவங்க லக்னத்துக்கு தக்கவாறு பேரை மாத்துனதுக்கு அப்புறம் ரெண்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனா அவங்க குழந்தை பிறந்த வயசை கடந்துட்டாங்க தத்தெடுத்து வளக்குறாங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளக்குறாங்க சட்ட ரீதியா ஆனா இப்ப ரெண்டு பேரும் ஆனா சந்தோஷமா வாழ்றாங்க அப்ப கிரகங்களும் நேமலாஜி எல்லாம் ஒண்ணுதான் ராசி கட்ட எல்லாம் ஒண்ணுதான் சரியா இந்த பதிவுல வந்து ஏ லெட்டர்ஸ்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத கரெக்ட்டா நீங்க சொல்லிருந்தீங்க சார் இதே மாதிரி வேற ஒரு பதிவுல மறுபடியும் சந்திப்போம் நன்றிமா